எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இருக்கிற 90s கிட்டா இருந்தாலும் சரி, இல்லை 2K கிட்டா இருந்தாலும் சரி, அவங்க கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் இல்லை சிவப்பாக இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் அழகாக மாறிடணும், அதாவது நம்ம வெள்ளையாக மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 1990களுக்கு அப்புறம் தான் உடல் வெண்மையாக இருக்கிறது தான் அழகு, அதாவது உடலில் உள்ள சருமம் வெள்ளையாக இருந்தால் தான் அழகு, அப்படி இருந்தால் தான் நம்மளால் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்ற எண்ணம் பரப்ப ஆரம்பிச்சிது. இந்த எண்ணம் பரவுறதுக்கு முக்கிய காரணம், உலகத்திலேயே ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு அவார்டு தரோம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய மிஸ் வேர்ல்டு மிஸ் யூனிவர்ஸ் அவார்டெல்லாம் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு தர ஆரம்பித்தாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஐஸ்வர்யா ராய், பிரியங்கா சோப்ரா, டயானா ஹைடன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் 90s தான் அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற இடம்லாம் அவங்க மட்டும்தான். நம்ம பார்க்குற ஆடாக இருக்கட்டும், ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி இருக்கிற போர்டாக இருக்கட்டும், ஏன் நம்ம பார்க்குற படமாக இருக்கட்டும், இப்படி நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதாவது வெள்ளையா இருந்தால் தான் அழகு, வெள்ளையா இருந்தால் தான் அவார்டு வாங்க முடியும் அப்படின்னு அவங்க நம்மளை நம்ப வைக்கிறாங்க. தமிழில் அழகு அப்படின்ற வார்த்தையை எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 4 பேரை உட்கார வச்சு அந்த 4 பேருக்கும் ஒரே விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அந்த 4 பேரும் அந்த ஒரு விஷயத்த வேற வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, அது அவங்க எண்ணத்தை பொறுத்து மாறும். அதே மாதிரி தான் அழகும், அழகு அப்படின்றது ஒரு ஒருத்தரோட எண்ணத்தை பொறுத்து மாறும். ஒருத்தருக்கு அழகு அப்படின்றது கருப்பாகவும், இன்னொருத்தவங்களுக்கு அழகு அப்படின்றது சிவப்பாகவும், ஏன் இன்னொருத்தவங்களுக்கு அழகு அப்படின்றது வெள்ளையாகவும் கூட இருக்கலாம். ஏன் இது எல்லாத்தையும் மறக்க வச்சு அழகு அப்படின்றது வெள்ளையை மட்டும் குறிக்கிற மாதிரி பண்ணுறாங்க? நாம் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோமே, அழகு அப்படின்றது வெள்ளை அப்படின்னு நம்மளை நம்ப வைக்கிறாங்கன்னு, அப்படி நம்மளை நம்ப வைக்க ட்ரை பண்ணுறவங்க யாரு? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் அதோட மக்கள் தொகை அப்படின்றது ரொம்பவே அதிகமாயிருச்சு. உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் இந்தியா 2வது இடம் வந்துருச்சு. இது தெரிஞ்ச மற்ற நாட்டில் உள்ள பிஸ்னஸ்மேன்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்தியாவில் பொருள் வித்தா வாங்குறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க, ஆனால் என்ன பொருள் விற்கிறது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் கார்பரேட் அதோட தந்திரத்தை காட்டுது. அது என்னன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 80% மக்கள் கருப்பாக தான் இருப்பாங்க, பாக்கி இருக்கிற 20% மக்கள் தான் வெள்ளையாக இருப்பாங்க. அந்த 20% மக்கள் வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் பிரிட்டிஷ் ஆட்சி. இப்போ கார்பரேட் என்ன பண்ணுறாங்கன்னா, கருப்பாக இருக்க மக்களை நாங்கள் அழகாக மாற்றுறோம், அதாவது வெள்ளையாக மாற்றுறதுக்கு ஃபேர்னஸ் கிரீம் தரோம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் அது அவங்க நினச்ச அளவுக்கு விற்பனை ஆகலை. இப்போ கார்பரேட் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க, ஃபேர்னஸ் கிரீமுக்கு விளம்பரம் பண்ணணும். அதுக்கு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்தியாவில் ஒருத்தர் இந்த விளம்பரத்தில் நடிக்கணும், அப்படி நடிக்கிற அவங்க இந்தியாவுக்கே அழகு அப்படின்னு அவங்க தோணணும். இப்போதான் மிஸ் வேர்ல்டு பட்டம் 1994 ஐஸ்வர்யா ராய்க்கும், 1996 டயானாவுக்கும், 2000 பிரியங்கா சோப்ராவுக்கும் கிடைக்குது. இது வரைக்கும் இந்தியா பக்கமே வராத மிஸ் வேர்ல்டு அடுத்தடுத்த வருஷம் இந்தியாவுக்கு கிடைக்குது. இதுவும் கார்பரேட்டோட வேலை தான். இப்போது எல்லா பக்கமும் அவங்க தான். நம்ம பார்க்குற ஆட்ஸ், மூவிஸ், போஸ்டர்ஸ் இப்படின்னு நம்ம திரும்புகிற எல்லா சீடும் அவங்க தான் இருப்பாங்க. இந்தியாவே நம்புவோம் அவங்க ஒரு உலக அழகி அப்படின்னு. இந்த நேரத்தில் அவங்க ஒரு ஆடில் நடிக்கிறாங்க, ஃபேர்னஸ் கிரீம் போடுறது தான் என்னோடய அழகுக்கு காரணம் அப்படின்னு. அப்படிப்பட்ட அழகு தான் நம்ம அழகுன்னு நினச்சி வெள்ளையாக ட்ரை பண்ணுறோம். யோசித்து முடிவெடுங்க. நன்றி.